காவலர்களால். நீங்கள் திரையில பார்ப்பது கோபாலபுரம் இல்லம், அங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையினரை பார்க்கறீங்க. பெருமளவில் நிதிய பிரமுகர்களும் திமுக தொண்டர்களும் அங்கே குவிகிறார்கள். திமுக இல்லமாக இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு கோவிலாகவே இந்த இல்லமானது இருந்து வந்திருக்கிறது. 1955 முதல் அவர் இந்த இல்லத்தில் வசித்திருக்கிறார். அவருடைய உடலானது மருத்துவமனையிலிருந்து இந்த இல்லத்துக்கு தான் எடுத்துச் செல்லப்படுகிறது. திரு தியாகவசன் கேட்கிறேன், அவர்கிட்ட நீங்க வியக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன? அவருடைய பன்முகத்தன்மை வியக்கத்தக்கது, அவருடைய நிர்வாகத்தன்மை வியக்கத்தக்கது. நீங்க வியக்கக்கூடிய இலக்கியத்துறையில ஒரு தமிழ் மறுமணம் முன்னோடிகளில் அவர் ஒருவர், மக்கள் இலக்கியமாக தமிழ் என்று குறிப்பிட்டார். எனக்கு அவருடைய அரசியலில் கூடுதலாக அக்கறை. இப்படி பார்த்தார், ஆட்சியிலிருந்து செய்ததை அது இதெல்லாம் நிறைய சொல்றாங்க. ரெண்டு சம்பவங்களை நான் குறிப்பிட்டு ரொம்ப இளமை பருவத்தில் திருவாரூர் சொந்த தொகுதி, ஆனால் திருவாரூர் ரிசர்வ் தொகுதியா இருந்ததுனால நான் போட்டி போட தமிழகத்தில் 50 இடங்களில் திமுக அண்ணா சொந்த ஊராகிய கலைஞர் ஏன் குளித்தலை நின்றார் தெரியுமா? குளித்தலைக்கு என்ன பிரிவு? கலைஞர் ஏன் குளித்தலைக்கு போனார்? ஏனென்றால் இந்த சமூகத்துக்கு எதிரான போராட்டத்தை அவர் தலைமையேற்று நடத்தினார். அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினார்னா வயலில் இறங்கி உழுதார்கள். தலைமையில வந்து ஜமீன்தாருடைய வயலில் இறங்கி உழுதார்கள். அந்த போராட்ட பின்னணியோடு தான் இவர் குளித்தலையில் போய் போட்டிருந்தார். அந்த முதல் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றது என்பது அந்த பின்னணியில தான். மற்ற தலைவர்களுக்கெல்லாம் வேறு காரணம் இல்லை, ஆனா இவருக்கு அந்த போராட்டம். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு பெரிய போராட்டம், அப்பெல்லாம் வந்து சோமிசா கிடையாது, ஒரு தொழிற்சி நிலைக்கு இல்லாத ஒரு எஸ்எப்டி போராட்டம். எஸ்எப்டி ஒரு பெரிய பஸ், இந்த பஸ் நிறுவனத்துக்கு எதிரான எஸ்எம்பிடைய போராட்டம். திமுக தான் திருவாரூரில் தலைமை நடத்தியது, அதில் கலைஞர்கள் முதன்மையான ஒரு காரணம். இந்த போர்க்கு பின்னால் எப்போது ஈடுபட்டிருந்தது? கள்ளக்குறிச்சி போராட்டம், விளையூருக்கு எதிரான போராட்டம், போராட்டம் இப்ப மாதிரி காலிபுரத்துக்கு மாநில விடுகிற போராட்டம், அதெல்லாம் 6 மாதம் சிறை தண்ணி அனுபவிச்சு வந்த போராட்டம். திருச்சிராப்பள்ளி சிறையில அடைப்பு சிறையுடைய 4 தொகுதியில அவர் 6 மாதம் நாங்கள் சிறையில் இருக்கும் போது என்று சொல்லி மீண்டும் நெருக்கி நிலை காலத்தில் உங்களுக்கு அந்த முரசொலியின் செய்தி வெளியிடுகிற முறையிலேயே ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதில் கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லாதவர்கள் போட்டா அவர்கள் சிறையில் விசாரணைகளாக இருக்கிறார்கள் என்று. அதே போல அந்த நேரத்தில் திருமண வீடுகளுக்கு இருக்கிற ஓட்டுநர் கூட இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்பதான் கண்ணப்பனுக்கு கார்வத்தி பேரவர்கள் தான் வந்து அதுல அவருடைய கூர்மையான ஒரு இதை மட்டும் நான் சொல்றேன். அவர் அந்த நெருக்கடி காலம் பற்றி அவரோட சந்திச்சு நான் உரையாடும் போது அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன இஸ்மாயில் கமிஷன் அறிக்கை கூட படிச்சுட்டு தாலி இவரை பார்ப்பதற்கு வேறு காரணத்துக்கு போறாரு. முதலமைச்சராக இருந்தவரை அந்த ஜெயிலர் பார்த்து இந்த பேர் என்ன, நீங்க யாரு என்ன செய்வீங்கன்னு கேட்கிறேன். இவர் அதுக்கு பொறுமையா பதில் சொல்லப்பட்டேன், உட்கார் என்று தாலி கூப்பிட்டாங்க. வெளியில் வந்து இவர் எழுதுகிறார் ஸ்டாலின் வந்து நாம் சந்தித்தேன். என்ன கேட்கிறார் ஸ்டாலின், சிறையில் ஏதோ பெருமைகள் என்னன்னா அடிச்சுட்டு தான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டேன். காவிரி மருத்துவமனையிலிருந்து வரக்கூடிய ஓரலை காட்சிகள், அவருடைய உடல் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றப்படுகிறது என்று நமக்கு உணர்த்துகிறது. எந்த நேரமும் அவருடைய உடலானது இந்த வாகனத்திலிருந்து அவருடைய உள்ள அமைந்திருக்கக்கூடிய கோபாலபுரம் நோக்கி முறையும் என்று தகவல். ஒரு 8:30 அளவிலேயே அவருடைய உடல் அங்கே செல்லும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு சிறிய தாமதம், அவருடைய உடலானது இந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் காவிரி மருத்துவமனை காவிரி கரையோரம் கிடந்தவர். காவிரிக்கும் அவருக்குமான நெருக்கம் என்பது அத்தனை அசாத்தியமானது. காவிரி மருத்துவமனையில் தான் அவருடைய மருத்துவ போராட்டம் அப்படிங்கிறது இந்த ஒரு 10-12 நாட்கள் என்பதை தாண்டி 1.5 ஆண்டுகளாகவே அங்கே செல்வதும் வருவதமாக இருந்து வந்தார். இந்த முறை எப்படியும் மீண்டு வந்து விடுவார், எழுந்து வார்த்தை தலைவா என்று இங்கே குழுந்திருக்கிறார்களே அந்த
தொண்டர்கள் எல்லாம் கட்டளையிட்டார்கள். ஆனால் இந்த முறை மட்டும் அவர்களுடைய கட்டளையை அந்த தலைவர் ஏற்கவில்லை. ஓய்வெடுக்க, நிரந்தர ஓய்வெடுக்க கொடுத்தார். திமுக தலைவருடைய உடலானது ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றப்படுகிறது. ஏற்றப்பட்டு கோபாலபுரம் இல்லம் வருகிறது. இங்கிருந்து 1 கிலோமீட்டர் அளவில் தான் இருக்கிறது அவருடைய இல்லம். ஒரு வியாழக்கிழமை இரவு சனிக்கிழமை அதிகாலையில் அவருக்கு ஏற்பட்ட உடல்